تاكل غوطاك تاكل غوطاك نانو رايا Hi guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம நிக்கிற இடத்து பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா பாமன் படகு நிக்கிறோம். என்ன இந்த ஒரு விசை படகுகளோ இழுவை படகுகளோ கடலுக்கு போக கூடாது. சோ அந்த ரெண்டு மாச கேப்ல பாத்தீங்க அப்டினா இங்க உள்ள மீனவர்கள் எல்லாம் சரி வெளியில இருந்து வர வியாபாரிகள் எல்லாரும் இந்த இடத்துல தான் வந்து மீன்களை வந்து பர்சேஸ் பண்ணுவாங்க. அதாவது நேரடியா லைவ் ஆக்சன்ல நடந்துட்டு இருக்கோம். சோ அதான் நமக்கு கீழ இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ நான் இங்க இருந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டிட்டு அதாவது இங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த பாமன் பாலத்துக்கு மேல நின்னு அந்த லைவ் ஆக்சன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துர்க்கேன். சோ இந்த வீடியோ நீங்க வந்து புதுசா தான் பாக்குறீங்க நம்ம சேனலுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க மக்களே. நேத்து தான் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி ஸ்ட்ரைக் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி பாத்தீங்க அப்டினா சண்டே வேற இருக்குங்க. அதனால சண்டேல வந்து நிறைய வியாபாரிகள் வந்து இங்க பாத்தீங்க அப்டினா கீழ வந்து மீனை வாங்குறது பயங்கரமான போட்டி நடந்துட்டு இருக்கு. சோ மேல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கீழ போய் எவ்வளவு மீன்கள் வந்திருக்கு மீனோட ரேட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க கீழே போய் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ லைட்டா வந்து மேல வந்து மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு விஷுவலே நம்ம வந்து காட்டிக்கலாம். மக்களை இங்க இருந்து அப்படியே பாமன் பாலத்தை அப்படியே ஒரு அந்த அந்த வியூவே வந்து ஒரு செம அழகா இருக்குங்க. அதை அப்படியே காட்டிட்டு மறுபடி கீழே போய் சண்டேல எவ்வளவு வியாபாரிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க இங்க உள்ள வியாபாரிகள் மீனை எப்படி சேல் பண்றாங்க இப்போதான் வந்து ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டேல வள்ளங்கள் கடலுக்கு போயிட்டு எவ்வளவு மீன்கள் கிடைச்சிருக்கு அந்த மீன்களுக்கு நல்ல விலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கடலுக்கு போட்டு போகாதனால இங்கே மட்டும்தான் வந்து மீன் நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது மீனுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மீன் வந்து அதிகமான விலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே மீனை பிடிச்சிருந்த மீனவர்களுக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மக்களே இப்போ நம்ம பாமன் பாலத்துலேருந்து மேலேருந்து கீழே வந்துட்டாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து வள்ளங்கள்லாம் வந்து கரையை வந்து பிடிப்பாங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வலைகளை உலர்த்துறதுனாலும் சரி மீன்களை கழிக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வலைகளிலேருந்து மீன்களை கழித்து அதுக்கப்புறம் தான் ஏலத்துக்கு போய் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து வலைகளை வந்து கழிச்சிருக்காங்க. இப்போ வந்து அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா சூட வலைக்கு தான் அதிகமாக போவாங்க. சூடு அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து மத்தி மீனை தான் சூட மீன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் இங்கே உள்ள மீன் எல்லாருமே சூட வலை தனியாக வந்து சொந்தமாக எடுத்து அதே மாதிரி இந்த பைப்பர் படகுகளை வலை போட்டு போவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலையில் வந்து ஏலத்தில் வந்து மேக்ஸிமம் சூட மீன் வந்து அதிகமாக கிடைக்கும். பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரைக் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சூட மீன் தாங்க அதிகமாகவே கிடைக்கும். அதனால் நம்ம லோக்கல் மார்க்கெட்லேயுமே வந்து சூட மீன் தான் அறத்து அதிகமாக இருக்கும். அந்த சூட மீனை தான் வந்து நாங்களுமே வந்து வாங்கி சாப்பிடுவோம். அதாவது கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா சூட வலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 500 வரைக்கும் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த சூட மீனை வந்து கழிக்கிறதுக்காக தனியாக போவாங்க. அந்த வலையிலேருந்து மீனை கழிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து செலவுக்கு காசு கறிக்கு மீன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் வந்து இந்த ரெண்டு மாத காலத்தையுமே வந்து இங்கே உள்ள மீனவர்கள் இந்த மாதிரி தாங்க வந்து தொழில் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த சூட மீன்களை வந்து ஏலத்தில் எப்படி வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். படிக்கல இருக்க
ايوه.